இப்போ இந்த ராஜீவ் கொலை அதுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? என்ன விசாரணை குழுவுக்கு என்ன தலைவராக போட்டுக்கிறாங்க, ஒரு வாரத்தில் யார் யாரெல்லாம் இதுக்கு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வெடிகுண்டு மருந்து ஆர்டிஎக்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டில் மோர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர முடியாது. இது அமெரிக்காவில் மட்டுமே ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் செய்யப்படக்கூடிய வெடிமருந்து. எல்டிடிக்கு இந்த மருந்து வெடிமருந்து கிடையாது. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து எல்லா ஆர்மிக்கும் அந்த வெடிமருந்து விலைக்கு கொடுக்கறதில்ல, சில குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் அந்த வெடிமருந்து கொடுக்குறாங்க. அது இந்தியாவும் ஒரு நாடு. இது எப்படி கிடைச்சதுன்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சிபிஐ விசாரிச்சாங்களாக்கா புலன் விசாரணை அதிகாரி சொல்றாரு, நாங்கள் விசாரிக்கவில்லை. சிவராஜன் டைரியில் 1,71,00,000 2TA அப்படின்னு எழுதியிருக்கு. 1,71,00,000 TA அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்கார். அந்த TA அப்படிங்கிறவர் யார்? இந்த பணம் சிவராஜனுக்கு எங்கிருந்து வந்து அவர் கொடுக்கிறார்? இதை மட்டும் விசாரிச்சாருந்தாக்கா உண்மையான குற்றவாளி சதித்திட்டு எங்கே இருந்து வந்தது அப்படிங்கிறது வெளியில் வரும். சிவராஜன் லலித் சந்திரசேகருக்கு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய செலவில் கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிறேன், 500,000 ரூபா கொடுக்குறான். லலித் சந்திரசேகருக்கு சிவராஜனை யாருன்னு தெரியாது, முகம் தெரியாத ஒரு ஆள் இந்த 500,000 ரூபாய்னு கேஷாக கொடுக்குறான். நீ எதுக்கு எனக்கு இந்த இவ்வளோ பெரிய தொகையை தர்ற அப்படின்னு கேட்க மாட்டானா? சம்திங் ரா. நம்ம ரகோத்தமன் போய் தனுனுடைய படத்தை காட்டி, இந்த படத்தை நீ அளனை பார்த்துருக்கியா, பார்க்கலன்னு சொல்லணும். அதுக்கு ஒரே கூச்சல் போடுறான். லலித் சந்திரசேகரனுடைய 5 வயசு குழந்தை அங்கே வருது. அது பாவ வாய் பேசாத குழந்தை. தனுனுடைய படத்தை பார்த்தோன்னே அதுக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டி ஆண்டின்னு அந்த உமவாயிலேயே வந்து கட்டிட்டு அந்த படத்தை பார்க்குது. இப்போ அந்த தனுவை அடையாளம் காட்டுறது அவர் சின்ன குழந்தை காட்டியிருக்கு. அதை எப்படி காட்ட முடியும்? தனுவை வரிசையில் நிறுத்துறதுக்கு 500 ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க அனுசூயா. அனுசூயா 500 ரூபாய் வாங்கிட்டு வரிசையில் நிற்க வச்சதுனால தான் அந்த குண்டு வெடிச்சது. குண்டு வெடிச்சதுனால தான் ராஜீவ் காந்தி இறந்தார். ஆக ராஜீவ் காந்தி சாகிறதுக்கு யார் காரணம்? சிவராஜனுக்கு பத்மநாபா கொலையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து செஞ்சது அவர் தான். 7 மணி 8 மணிக்கு கொலை பண்ணவர் அடுத்த 10வது மணி நேரத்தில் யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துடுறார். இங்கே ஸ்ரீபெரும்பூரில் குண்டு வெடித்ததுக்கப்புறம் அதே போல் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தில் உடனே கார் பிடிச்சு கோடியக்கரைக்கு போய் வெடிகிறதுக்குள்ளே யாழ்ப்பாணம் போய் சேர்ந்ததா யார் என்னென்னு ஏன் போகலை? பெங்களூருக்கு ஏன் போகிறாரு? அங்கேருந்து தப்பிச்சு போனாக்க விமான மார்க்கு மூலமாக தான் போயாகும். எதற்காக போனார்? அப்போ அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு அங்கே யார் இருந்தா? மார்கரெட் ஆழ்வா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டில் தான் சிவராஜன் ஒரு மாதம் தங்கியிருக்கிறான். 1991 to 1997 இந்த வழக்கு பக்கம் யாருமே திரும்பி பார்க்க, இந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் சின்ன உதவியாவது செய்யணுங்கிற என்ன யாருக்குமே வரல. எல்லாம் பயந்து ஓடுனவங்கள தான் இருந்தாங்களோ, யார் இல்லை. சார், நீங்கள் 2013 வந்து புத்தகம் ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட மர்மங்கள் முதல்ல ஆங்கிலத்தில் வருது, அதுக்கு பிறகு வந்து தமிழில் வருது. அந்த நூல் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வெடி மருந்து அது இந்திய இராணுவத்தால் பயன்படுத்தப்படுறது, அது இந்திய இராணுவத்திலேருந்து கிடச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவலை அதில் குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ராஜீவ் கொலை அது வந்து சர்வதேச சதின்றாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த சதி வந்து தமிழகத்தில் திட்டமிடப்படலை அப்படின்றீங்க. இப்போ இந்த ராஜீவ் கொலை அதுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? புலிகள் பிரபாகரன் அவர்கள் வந்து நேரடியாகவே அது ஒரு துன்பியல் சம்பவம்னு சொல்கிறாங்க, அவங்க யாரும் கிளைம் பண்ணல. இப்போ இந்த கொலை இதுக்கு பின்னணியில் இந்த சதி இது யார் திட்டமிட்டது? உண்மையான விசாரணை மேற்கொண்டாங்கனாக்கா அந்த சதியை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன விசாரணை குழுவுக்கு என்ன தலைவராக போட்டுதுனாக்கா ஒரு வாரத்தில் யார் யாரெல்லாம் இதுக்கு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அரசாங்கம். அரசாங்கம் உண்மையான குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால்தான் கார்த்திகேயன் தலைமையில் ஒரு சிபிஐ குழு போட்டுட்டு சம்மந்தம் இல்லாத 26 பேர்த்து மேலே கேஸ் போட்டுட்டு கேஸை முடிச்சுட்டாங்க. இந்த வெடிகுண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஆதாரம் வந்து எனக்கு கிடைச்சதில்லை, சிபிஐக்கு கிடைச்ச ஆதாரத்தில் வந்து வெடிகுண்டு மருந்து ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் மோர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர முடியாது, எங்கேயுமே கிடைக்காது.
இது அமெரிக்காவில் மட்டுமே ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் செய்யப்படக்கூடிய வெடிமருந்து, அது வெளியில் கிடைக்காது. எல்டிடிக்கு இந்த மருந்து வெடிமருந்து கிடையாது. சிலோன் கவர்மெண்ட் ஆர்மிக்கு இந்த வெடிமருந்து கிடையாது. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து எல்லா ஆர்மிக்கும் அந்த வெடிமருந்தை விலைக்கு கொடுக்கறதில்ல. சில குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் அந்த வெடிமருந்தை கொடுக்குறாங்க. அது இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியா ஆர்மிக்காக அதை அந்த வெடிகுருந்து வாங்கி வச்சு வாங்கிட்டாங்க. இப்போ எல்டிடிடி இல்லை, சிலோன்லேயும் அது கிடைக்காது, ஓப்பன் மார்க்கெட்லேயும் கிடைக்காது. அந்த ராஜீவ்காந்தி வெடிகுண்டில் யூஸ் பண்ணினது அந்த ஆர்டிஎக்ஸ் மருந்து தான். இது எப்படி கிடைச்சதுன்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சிபிஐக்கு. விசாரித்தாங்களாக்கா புலன் விசாரணை அதிகாரி சொல்கிறாரு, நாங்கள் விசாரிக்கவில்லை. எதனால்? எங்களுக்கு க்ளூ கிடைக்கல, அதனால் விசாரிக்கலன்ட்டார். அதோடு நிறுத்திக்கிறார். அதுக்கு மேலே அவர் ஏதோ சின்ன கேள்வியெல்லாம் கேட்டால் திருப்தியெல்லாம் அதோட நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன் வந்து அவர் உங்கள்கிட்ட நேரடியாக விசாரணையெல்லாம் அவர் சொன்னது சொல்லிட்டாரு, சொல்ல ரெக்கார்டில் இருக்குது. விசாரிக்கவில்லை, எங்களுக்கு தெரியாத, கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வார்த்தை கடைசியாக சொன்ன, அதுக்கு மேலே கேட்குறதுக்கு இல்லை. எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொய். ஏன்னாக்கா அவங்க சேகரித்த ரெக்கார்டில் சிவராஜன் டைரியில், சிவராஜன் டைரி உண்மையான டைரி, அது யாரும் மணிப்புலேட் பண்ணலை, அது சிபிஐ சொல்லிட்டாங்க. அது சிவராஜன் எழுத்துனதால் டைரியில் வந்து கோர்ட்டில் மார்க் பண்ணியிருக்க எம்ஓ 163 நம்பர், அதில் 1.71 crores, 1,71,00,000 2TA அப்படின்னு எழுதியிருக்குது. இந்த 1,71,00,000 சிவராஜனுக்கு எப்படி வந்தது என்னங்கிறதெல்லாம் அந்த விசாரணைக்கு இப்போ நான் போகலை. 1,71,00,000 டிஏ அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்கார். அந்த டிஏ அப்படிங்கிறவர் யார்? அந்த டிஏவுக்கு 1,71,00,000 கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பணம் சிவராஜனுக்கு எங்கிருந்து வந்து அவர் கொடுக்குறார்? இதை மட்டும் விசாரிச்சாருந்தாக்கா உண்மையான குற்றவாளி சதித்திட்டு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது வெளியில் வரும். என்னுடைய யூகம், இந்த 1,71,00,000 சிவராஜன் இந்த ஆர்மியிலிருந்து ஆர்டிஎக்ஸ் மருந்து வாங்கி அவனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, திருட்டுத்தனமாக வாங்க, ஆர்மிக்கு வந்து நேரடியாக கொடுத்ததுன்னு யாரும் நினச்சும் கூட பார்க்க முடியாது. ஆர்மியிலேருந்து யாரோ திருட்டுத்தனமாக வாங்கி இதை சிவராஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்கணும், விசாரிக்கவில்லை. அதில் தான் அந்த ஆர்டிஎக்ஸ் மருந்து வந்திருக்குது. ரெண்டாவது, சிபிஐ விசாரணையில் ஏற்பட்ட ரெண்டாவது தவறு, ஸோ இந்த 1,71,00,000 ஆர்டிஎக்ஸ் மருந்து வந்துட்டுது. ஆர்டிஎக்ஸ் மருந்து வந்தனாக்கா அது வெடிகுண்டு யாரும் தயார் பண்ண முடியாது, அது தானாக வெடிக்காது, தீ வச்சே வெடிச்சிடாது. அதுக்கு எல்லாம் கலவையெல்லாம் இருக்குது, நிறைய பொருளெல்லாம் உள்ளே போட்டு என்னமோ ஏதோ ஒரு ஆயில் போடணும், அந்த ஆயில் பேர் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இரும்பு துண்டுகள் போடணும், இதெல்லாம் போச்சு. அதை அந்த மிக்சர் அது எவ்வளோ காம்பினேஷனில் கலக்கணுங்கிறதெல்லாம் வச்சு அது ஒரு பெரிய வெடிகுண்டு செய்ய மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிபுணர் தான் பண்ண முடியும். யாரும் பண்ண முடியாது, சிவராஜன் பண்ண முடியாது, தனு பண்ண முடியாது. அந்த குண்டு வெடிகுண்டை தயாரித்தது யார்? தமிழ்நாட்டுக்காரங்களா இல்லை, வெளியூர்காரங்களா இல்லை, ஆர்மியிலேருந்து வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்களா இல்லை, நீ விசாரிச்சிருக்கணும். அது விசாரிக்கவில்லை, அல்லது விசாரித்து உண்மை தெரிந்து அவங்கள காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ அதோடு விட்டுட்டுது. அந்த அது மட்டும் இல்லை, இந்த தனு ஜாக்கெட் போட்டுட்ருக்கிறா, அந்த ஜாக்கெட் எப்படி இப்போ வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னாக்கா எலக்ட்ரிக் சர்க்குலேஷன் எல்லாம் இருக்குது, அது வந்து
நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அந்த ஜாக்கெட். அதில் ஒரு ஜாக்கெட்டில் ஒரு வெடி மருந்து, இன்னொரு ஜாக்கெட்டில் இன்னொரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி அந்த ஜாக்கெட் தைச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் டெய்லர் தைச்சதல்ல அது, அது வந்து டெனின் கிளாத்து. சாதாரண மிஷினில் தைக்க முடியாது, டெனின் கிளாத்தில் அவ்வளோ வடிவமைச்சு அந்த ஜாக்கெட்டு அளவெடுத்து செஞ்சு கொடுத்தது யார்? அதுக்கு பதில் இல்லை. ஸோ இதிலெல்லாம் வந்து வேணும்னே வந்து அதை விசாரிக்காமல் போய் அல்லது விசாரித்து தெரிந்து கொண்டு வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கணும். ஓகே சார். சார், உங்களோட புத்தகத்தில் வந்து சொன்ன விஷயமும் சரி, தகல்கா அந்த பத்திரிகைக்கு நீங்கள் அந்த டைமில் கொடுத்த அந்த பேட்டி, அந்த பேட்டியை நான் வந்து முழுமையாக படித்தேன். அந்த பேட்டியில் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறீங்க, மரகதம் சந்திரசேகர் அவங்களுடைய சன்னுக்கு வந்து இது வந்து தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். விசாரணை விரியுது. அந்த ஸ்ரீபெரும்புதூரில் கூட்டம் நடத்துறதுக்கு மே மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு டெல்லி காங்கிரஸ் முடிவு பண்ணது. அவசர அவசரமாக கூட்டம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அது வரைக்கும் ராஜீவ் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் தலைவர் சொல்லிட்டார். ஏற்கனவே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிட்டார், இனிமேல் வரமாட்டாருன்ட்டார். மொத்தம் 3 நாளுக்குள்ளே இந்த ஏற்பாடு பண்ணணும் ஸ்ரீபெரும்புதூரில். அவங்க டெல்லியிலேருந்து அவங்களுக்கு தகவல் வந்துச்சு, நீ பண்ணன்னு சொல்லி அப்போ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இடம் தேடுறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் முதல்ல ஒரு ஸ்கூல் காம்பவுண்டில் போய் கேட்குறாங்க. அந்த ஸ்கூல் காம்பவுண்டு சரியாக வரலை, அது 4 பக்கம் சுவர் இருக்குது, மற்ற பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இடம் பத்தாதுன்ட்டு இந்த ஓப்பன் கிரவுண்டு, இது ஸ்ரீபெரும்பூர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு புறம்போக்கு லேண்ட். இப்போ சம்பவம் நடந்த இடம் ஸ்ரீபெரும்புதூரை ஒட்டி இருக்கிற இடம், அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரே முள் செடி கொடி பனைமரம் எல்லாம் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். அதை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறப்போ மரகத சந்திரசேகரனுடைய பையன் அங்கே அதை பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல இருக்கார், லலித் சந்திரசேகர். சிவராஜன் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் லலித் சந்திரசேகருக்கு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய செலவில் கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் ரூபா கொடுக்குறான். அது பெரிய தொகையாச்சு அந்த காலத்தில். பெரிய தொகையா? ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு 91ல் மீறி போனாக்க 10,000 ரூபா செலவாகும். அல்லது அதே 2 மடங்கு வச்சுங்க, இவங்க பெரிய இடத்து சமாச்சாரம் மேடையெல்லாம் போடணும், டமாரமெல்லாம் அடிக்கணும், அப்புறம் யாரோ பாட்டு கச்சேரிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் வச்சு பார்த்தால 20 லட்சம் அல்லது 30 லட்சம் ரூபாய் அது 20,000 அல்லது ஒரு 30,000, இவ்வளோ தான் அதிகபட்சமாக ஆகும். வேறு ஆக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100 கணக்கான பொதுக்கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து யாருன்னு பேர் தெரியாத ஆள், லலித் சந்திரசேகருக்கு சிவராஜனை யாருன்னு தெரியாது, முகம் தெரியாத ஒரு ஆள் இந்த 5 லட்சம் ரூபாய்னு கேஷாக கொடுக்குறான். 5 லட்சம் ரூபா நீங்கள் எப்படி கட்டிட்டு போயிருக்கணும் பாருங்கள். 1,000 ரூபா நோட்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய சாக்கு மூட்டையில் தூக்கிட்டு போகணும். அதை கொண்டு போய் கொடுத்தா அவன் திருப்பி கேட்க மாட்டானா? நீ யாருன்னு கேட்க மாட்டானா? நீ எதுக்கு எனக்கு இந்த இவ்வளோ பெரிய தொகையை தர்ற? பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளோ பணம் செலவு ஆகாது, எதுக்காக இந்த பணத்தை நீ தர்ற அப்படின்னு கேட்க மாட்டானா? தேவையில்லாத பணத்தை அந்த நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஏன் அவங்க பண்ணலை? என்ன நடந்தது அந்த இடத்துல? சம்திங் ராங். ஒரே வரையில் நான் சம்திங் ராங். ரெண்டாவது, லலித் சந்திரசேகரனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டியன்னு
வந்து ஸ்பாட்டில் இறந்துடுறார். அவங்க ஒய்ஃப் வந்து சென்ட்ரல் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவர் தான் வந்து ராஜீவ் காந்தியை ரிசீவ் பண்ணி வர்ற இடத்துல வந்து கூடவே வர்றாரு. வந்து இல்லை ராமாபுரத்தில் வண்டி நின்று போய் நிற்குது. வண்டி நிற்கிறப்போ ராஜீவ் காந்தி அவரை சந்திக்கிறதுக்காக ரெண்டு வெளிநாட்டு நிருபர்கள் வந்திருக்காங்க. அவங்கள போய் கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. அப்போ போய் சந்திரசேகரும் அந்த பையனும் திடீர் ஞாபகம் வரல, அவரும் போய் ராஜீவ் காந்தி கூட கலந்து ஏதோ பேசிட்டு அப்புறம் வர்றாங்க. அந்த தலித் சந்திரசேகரனுடைய நண்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு குடும்பத்தோடு அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்து பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வேலையை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அவங்க திடீர்னு அமெரிக்காவுக்கு ஓடுறாங்க? அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன, யார் காரணம், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இல்லை. சரி, அப்புறம் லலித் சந்திரசேகர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார். அதை அதுக்கெல்லாம் உள்ளே போகலை. அடியே படாமல் ஆஸ்பத்திரியில் போய் தங்கிட்டுருக்கார். என்ன ஒன்றும் அடிபடலை, போய் தங்கிட்டுருக்காரு. நம்ம ரகோத்தமன் போய் தனுனுடைய படத்தை காட்டி, இந்த படத்தை நீ ஆளனை பார்த்துருக்கியா கேட்டால், பார்க்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரே கூச்சல் போடுறான், போட்டான். இல்லை அது விசாரணைக்கு ஆஸ்பத்திரிக்கு போல் வீட்டில் போயிட்டு இந்த படத்தை அவர் காட்டி பேசிகிட்ருக்கிறப்போ லலித் சந்திரசேகரனுடைய 5 வயசு குழந்தை அங்கே வருது. அது பாவம் வாய் பேசாத குழந்தை. தனுனுடைய படத்தை பார்த்தோன்னே அதுக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டி ஆண்டின்னு அந்த உமை வாயிலேயே வந்து கட்டிட்டு அந்த படத்தை பார்க்குது. லலித் சந்திரசேகர் உடனே கோபம் வந்து தன்னுடைய ஒய்ஃபை, அவள் சிலோன்காரி, சிலோன்காரி ஒய்ஃப் அவங்க வந்து திட்டான், கொடுத்துட்டு போன்னு சொல்கிறான். அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த தனுவை அடையாளம் காட்டுறது அவர் சின்ன குழந்தை காட்டியிருக்கு. அதை எப்படி காட்ட முடியும்? ஆக தனு அவங்க வீட்டில் தங்கியிருந்தா அப்படிங்கிறது உண்மை. அது பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது போலீஸ் விசாரிச்சுருந்தாங்கனாக்கா, அல்லது விசாரித்து வெளியில் சொல்லியிருந்தாங்கனாக்கா தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே மறைக்கப்பட்டுட்டுது. இதை பற்றி விசாரிக்கணும்னு ரகோத்தமன் வந்து அவருடைய சிபிஐ டைரக்டருக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது, அதனால் வந்து இதை பற்றி விசாரிச்சுன்னா நமக்கு பேக்ரவுண்டு கிடைக்கும்னு சொன்னால் அவர் உத்தரவு போடுறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 26 பேரை தவிர, எல்டிடியை தவிர நீ எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது. கார்த்திகேயன் ரகோத்தமனுக்கு உத்தரவு போடுறார், அதனால் விசாரணை. ஓகே சார். சார், இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, இந்த சதி இல்லை இப்படி நடக்க போகுது அப்படின்றது வந்து காங்கிரஸ்காரர்கள் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தெரியும் அப்படின்ற ரீதியில் ஒரு சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வர ப்ரோக்ராம் கிடையாது. ஒரிஜினல் ப்ரோக்ராம் பிரகாரம் 17ஆம் தேதி அன்றைக்கி அவர் வந்து உத்தரப்பிரதேசம் போகிறாரு. அங்கேருந்து அப்படியே ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இது ஸ்டேட்ஸுக்கு போயிட்டு 19ஆம் தேதி அன்னைக்கு விசாகப்பட்டினம் வந்துட்டு அங்கேருந்து மீண்டும் நாக்பூருக்கு போயிடுறார். இதுதான் அவருடைய ஒரிஜினல் பிளான். இல்லை, இது 25ஆம் தேதி வரைக்கும் ப்ரோக்ராமே கிடையாது. 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து பெங்களூர் போகிறார். அது இருக்குது, இது கிடையாது. திடீர்னு இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு போவார்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவசர அவசரமாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இங்கே வரவேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண 17ஆம் தேதியெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன், இங்கே வரக்கூடாது, 21ஆம் தேதியும் வரக்கூடாதுங்கிறாரு. அதையும் மீறி
வந்து அவரை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, இவர் வந்தவர் வந்து அவர் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது சாதாரண இங்கே ஒரு இடத்துல ஏற்பட்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட்டு, அங்கே தான் தங்கணும். ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் இடமே கிடையாது, அங்கே தங்கிறதுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. எல்லாரும் சொல்லி பார்த்துட்டாங்க அங்கே தங்கக்கூடாது, ராஜீவ் காந்தி தங்கிறதுக்கு இடமே இல்லை முதலாவது, அதனால் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கவர்னர் விஷ்ணுராவ் மேதிங்கிற அவரும் வந்து சொல்கிறாரு, இங்கெல்லாம் தங்க முடியாது, தங்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் அந்த ப்ரோக்ராமை நீ கேன்சல் பண்ணு, தங்குற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணு, சென்னையில் தான் ஏற்பாடு பண்ணோன்னா பரகத சந்திரசேகர் விடாப்பிடியாக செங்கல்பட்டில் தான் வந்து ஸ்ரீபெரும்பூர் தான் தங்கியாகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் தங்குறதுனால உங்களுக்கு என்ன லாபம் ராத்திரியில்? பூட்ட முடிஞ்சால் போயிட்டே இருக்க வேண்டியதானே, தங்குறதுனால என்னாச்சும் லாபம் உண்டா? அதனுடைய கட்டாய அவசியம் என்ன? அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஓகே சார். சார், நீங்கள் அவங்க மரகதம் சந்திரசேகர் அவங்கள குறுக்கு விசாரணை செஞ்சீங்களா? இதெல்லாமே கேட்டேன், தெளிவாகவே கேட்டேன். என் மேலே கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க, கேஸ் போடலை, இதெல்லாம் தெளிவாகவே கேட்டேன். ஓகே சார். இப்போ அவங்க சன் அவரும் எதுவும் உங்கள் மேலே அவருடைய சன்னை விசாரித்தாருங்களான்றதுக்கு ஞாபகம் இல்லை, அவருடைய டாக்டரை விசாரித்தாக்க அவர் தான் வந்து அந்த செத்துப்போட லதா கண்ணனுக்கு வந்து அங்கே வரிசையில் நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க ஒரு மரகதம் சந்திரசேகரனுடைய டாக்டர், பேர் தெரியல, லலிதாவை ஏதோ ஒன்று வர, அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணாங்க, அப்படிதெல்லாம் நான் விசாரிச்சிருக்கிறோம். சரிங்க சார். சார், இதில் வந்து இப்போ காவல் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரின்னு ஒருத்தங்க அனுஷ்யா அப்படின்றவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த ஏழு பேர் விடுதலைக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக இவங்க தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த பீரியடில் சாட்சியமாகவும் இருந்ததாக கேள்விப்படுறோம், அது உண்மையாக? நீங்கள் அவங்களையும் விசாரிச்சிங்களா? சாட்சியை விசாரிச்சிருக்காங்க. சாட்சியை விசாரிக்கிறப்போ நான் இல்லை, வந்து என்னுடைய வழக்கறிஞர் ராமதாசுங்கிறவர் தான், அவரை வந்து அனுசூயாவை விசாரித்தாங்க. அவங்களுக்கு ஒரு விரல் வந்து துண்டாயிட்டுதுன்னு நினைக்கிறேன் அனுசூயாவுக்கு, அந்த கோபத்தில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிடைச்ச தகவல் வந்து அப்போ கொடுத்த வந்து அவங்க கிடைச்ச தகவல் என்னன்னாக்கா, நல்லி பிடிச்ச தகவல்னு பேரில் தான் ராமதாஸ் வந்து குறுக்கு விசாரணை பண்ணார். அந்த வரிசையில் நிற்கிறதுக்கு மாலை போடுறவங்கள வரிசையில் நிற்கிறது ஒழுங்குபடுத்துகிற வேலை அனுசுயா தான் சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பணியில் ஈடுபட்டுருக்கிறப்ப இவங்க பேர் என்ன, தனுவை வந்து அந்த வரிசையில் நிறுத்தி வைக்கணும், அது வந்து செய்கிறதுக்கு அதிகாரம் படித்தவங்க இந்த அனுசுயா தான். அனுசுயா அனுமதித்தா தான் அந்த வரிசையில் நிற்க முடியும், அனுசுயா அனுமதிக்கலைனாக்கா வரிசையில் நிற்க முடியாது. அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் கமிட்டி கொடுத்த லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் ஒவ்வொருத்தரையும் அவங்க நிறுத்துவாங்க. அந்த லிஸ்ட்டில் தனு பேர் கிடையாது. ராஜீவ் காந்திக்கு மாலை போடுறதுக்கோ இல்லை சால்வை போடுறதுக்கோ, சால்வை போடுறதுக்கு அதில் தனுனுடைய பேர் கிடையாது. லதா கண்ணன் வந்து சேர்த்துக்கு சொல்லி சொன்னது மரகத சந்திரசேகருடைய பொண்ணு தான் அவங்கள வந்து நிறுத்த சொல்லி சொல்லிச்சு. அவருடைய பொண்ணு கோகுலா ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க, அது அனுமதி வாங்கி கொடுத்துச்சு. அதோடு போய் சேர்ந்து தனவு நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, நிற்கிறதுக்கு ஆரம்பத்தில் விடலை, தள்ளி விட்டுட்டாங்க. எனக்கு நளினி கொடுத்த தகவலின் பேரில் வந்து ராமதாஸ் குறுக்கு விசாரணை செஞ்சதில் என்ன தகவல்னாக்கா, அந்த அம்மாவை வந்து தனுவை வரிசையில் நிறுத்துறதுக்கு 500 ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க அனுசுயாவுக்கு. அனுசுயா 500 ரூபாய் வாங்கிட்டு வந்து வரிசையில் நிற்க வச்சதுனால தான் அந்த குண்டு வெடித்தது. குண்டு வெடித்ததுனால தான் ராஜீவ் காந்தி இறந்தார். ஆக ராஜீவ் காந்தி சாகிறதுக்கு யார் காரணம்? இதை ராமதாஸ் குறுக்கு விசாரணையில் கேட்டிருக்காரு, அந்த அம்மா சரியாக பதில் சொல்ல முடியல, நான் லஞ்சம் வாங்க கிடையாது, அதெல்லாம் போய் அப்படின்ட்டு தான் வழக்கம் போல் பதில் சொல்லு. ஆனால் அவங்க கிடைச்ச தகவலில் பார்த்துனாக்கா இவங்களை நிறுத்தத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அதிகாரம் அந்த அம்மாவுக்கு தான் இருந்துச்சு.
அவங்க அவருடைய அனுமதியின் பேரில் தான் அந்த தனம் வந்து லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். யாரும் லஞ்சம் வாங்கினதை பார்க்கல. வந்து அதனால் அந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறது வேறு. ஆனால் இப்போ வரிசையில் நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த அனுசூயா. அனுசூயா அனுமதி கொடுக்காமல் இருந்தனாக்கா குண்டு வெடிச்சிருக்காது, ராஜீவ்காந்தி செத்திருக்க மாட்டார். ஆக ராஜீவ்காந்தி சாகிறதுக்கு காரணமே இந்த பொண்ணு அனுசூயா தான். சார், சிவராசன் வந்து வெளிநாடு தப்பி போய் செட்டிலாக இருந்தார் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார்? அதுக்கும் வந்து காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்கிறதா இருந்தார் அப்படின்ற தகவல் அவரோட நாட்குறிப்பில் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அது என்ன சார் அந்த விஷயம்? சிவராஜன் பொறுத்த வரைக்கும் அவர் எல்டிடியிலேயே தொடர்ந்து இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அந்த இயக்கத்தில் வந்து பல பேர் அப்பப்போ வந்து இயக்கத்தை விட்டு நீக்கிடுவாங்க, அல்லது இயக்கத்தை விட்டு நீங்கி போயிடுவாங்க. அதில் ரொம்ப ட்ரஸ்டட் பர்சனாக இருந்தவர் கிருபன். இங்கே வந்து தமிழ்நாட்டில எல்லாம் எங்கெங்கோ போய் தங்கியிருந்தார், வீரப்பன் கூட கூட சேர்ந்துட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து ஸ்ரீபெரும்புதூர் இதில் இருந்த செங்கல்பட்டு மதுராதகத்திலிருந்து அவர் தப்பிச்சு நாட்டுக்கு போயிடுறாரு. நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரை பற்றி விசாரிக்கிறப்போ போலீஸ் தான் அவரை வந்து ஏற்பாடு பண்ணி வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. போலீஸ் தான் அவர் வந்து அங்கே போய் நாட்டில் போய் பிரபாகரனை கொல்லுவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு கிடைச்ச தகவல் பேரில் அவர் மரண தண்டனை கொடுத்தாங்க. அதுபோல் அப்பப்போ கட்சி இயக்கத்தை விட்டு போகிறவங்களும் உண்டு, இயக்கத்தை விட்டு இதுவும் உண்டு. சிவராஜனுக்கு பத்மநாபா கொலையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து செஞ்சது அவர் தான். அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே 89 அந்த கொலையை வந்து கோடம்பாக்கத்தில் 7 மணி 8 மணிக்கு கொலை பண்ணிடுறாரு. 7 மணி 8 மணிக்கு கொலை பண்ணவர் அடுத்த 10 மணி நேரத்தில் யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துடுறார். ஒரே இரவு நேராக வந்து கோடியாக்கரைக்கு போய் கோடியாக்கரையிலிருந்து ரெடியாக இருந்த படகை பிடிச்சி போய் சேர்ந்துடுறார். ஸோ அவருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, நிகழ்ச்சி நடந்தால் அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது, ஓடிடணும். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் குண்டு வெடித்ததுக்கப்புறம் அதே போல் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தில் உடனே கார் பிடிச்சி கோடியக்கரைக்கு போய் வெடிகிறதுக்குள்ளே யாழ்ப்பாணம் போய் சேர்ந்ததா யார் என்னென்னு ஒன்று தெரிஞ்சிருக்காது. ஏன் போகலை? அதுவே எனக்கு அவருக்கு எல்டிடிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு முதல் பதிலாக இருக்குது. ஆனால் இவர் தமிழ்நாட்டில் சென்னையிலேயே அங்கங்கே சுற்றிட்டுருக்காரு. சென்னையிலேருந்து சுற்றிட்டு இருந்தவர் டேங்கர் லாரியில் ஏறி பெங்களூர் போகிறாரு. அதே டேங்கர் லாரியில் ஏறி கோடியக்கரைக்கு போய் அங்கேருந்து தப்பிச்சு போகலாமல்ல? இலங்கைக்கு தப்பிச்சு போக வேண்டிய ஐடியாவே அவருக்கு இல்லை. பெங்களூர் கேம் போகிறாரு, அது இன்லேண்ட். அங்கேருந்து வந்து கடல் பகுதி கிடையாது. அங்கேருந்து தப்பிச்சு போனாக்க விமான மார்க்கம் மூலமாக தான் போயாகணும். எதற்காக போனார்? அப்போ அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு அங்கே யார் இருந்தாங்க? சிவராஜன் அங்கே தங்கியிருந்த வீடு யாருன்னு விசாரணை பண்ணி சிபிஐயே விசாரணை பண்ணி பார்த்துது. சிபிஐயே சாட்சி கூட சொல்லிச்சு. மரக பேர் என்ன? மார்கரெட் ஆழ்வார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அன்றைக்கி இப்போ முக்கியமான பொறுப்பில் தான். அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டில் தான் சிவராஜன் ஒரு மாதம் தங்கியிருக்கிறான். ஸோ அப்போ யாரோ அவருக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச சந்தேகம். ஓகே சார். சார், இதில் சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பங்கு இந்த சதியில் என்ன சார்? நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில்? நான் வந்து அவங்க 100% ரூல் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. அவங்க நேரடியாக சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட எங்கே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரே ஒரு ஆதாரம், இந்த 1,71,00,000 கையாடலில் ஆர்மியிலேருந்து இப்போ இது வந்து டீல் பண்ணுறது, ஆர்மி டீலிங் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கிறவர் சந்திராசாமி. ஸோ சந்திராசாமிக்கு இந்த ஆர்மி வெடிகுண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஏற்படுற சந்தேகம். அதை தவிர வேறு எது நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. சார், அவர் வெளிநாடு சிவராசன் போக இருந்தார் அப்படின்ற அந்த விஷயம் சார்? வெளிநாடு போக இருந்ததுக்கு இதுவே
எதுக்காக அவர் வந்து பெங்களூர்லேருந்து தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. ஸோ பெங்களூர்லேருந்து தப்பிச்சு போகணுன்னாக்கா வெளிநாட்டுக்கு தான் போயாகணும். சிலோனுக்கு போகிறாப்புல இல்லை சார, ஆதிரைன்னு ஒருத்தவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆதிரைன்னு ஒருத்தவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்படி சிவராசன் என்கிட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் சொன்னதாக சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் அந்த பேட்டியில் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆதிரை பரிதாபத்துக்குரிய இப்போன்னா அவங்க போலீஸு பொய் கேஸு அப்படி பொய் போட்ட கேஸு முழுக்க முழுக்க 100% பொய் கேஸுங்கிறதுக்கு ஆதிரையினுடைய கேஸ் ஒரு உதாரணம். ஆதிரையினுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த சண்டையில் இந்திய ஆர்மியில் அடித்து கொன்னுட்டாங்க. அவருடைய அண்ணன் வந்து ஜெர்மனில் இருக்கார். ஜெர்மனுக்கு அது அந்த பொண்ணை அவங்க அண்ணன் வர சொல்லி ஏற்பாடு பண்ணுறார். அதனால் அங்கேருந்து சிலோனிலிருந்து போக முடியாதுங்கிறதுனால அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு நேபாளில் போய் நேபாளிலேருந்து நேராக ஜெர்மன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக அதை தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் வந்து இங்கே யார் இயக்கத்தை சேர்ந்தவங்களோ மற்றவங்களுக்கோ இது உள்ள சிவராஜனுக்கு அந்த அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுக்கு அங்கே யாராவது ஏற்பாடு பண்ணி வந்திருக்குது. இது வந்து அவர் கூட சபாபதினு ஒருத்தர் பெரியவர், அவருடைய பொண்ணு வந்து லண்டனில் இருக்குது, அவரும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு லண்டன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் சபாபதி வந்து லண்டன் போகிறதுக்கு இஷ்டப்படலை, ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு டெல்லியில் போய் ஆசிரமத்தில் தங்கிக்கலாம்னு அவர் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கார். இது மே மாதமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு. ஜூன் மாத கடைசியில் டெல்லியில் போய் ஆசிரமத்தில் சேர்றதுக்காக அங்கே இவருக்கு இந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அங்கே ஒருத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்த பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் போய் சபாபதி டெல்லியில் போய் பார்த்து பேசி இவங்களுக்கு அது அது வரைக்கும் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுக்கறதுக்காக அதற்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப சென்னைக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு ஜூலை 1st அன்னைக்கு டெல்லிக்கு போகிறார். இப்போ சம்பவம் முடிச்சு 1.5 கழிச்சு டெல்லிக்கு போனோடனே போலீஸ் கெட்டிக்காரத்தனமாக போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஜெயிலில் போட்டு விசாரணை பண்ணி கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்னால், மே மாதம் 21st ஒரு வேளை ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி கொலையிலிருந்து தப்பிச்சிட்டார்னாக்கா அவர் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் டெல்லியில் போய் அவரை வெடிகுண்டு வச்சு கொலை பண்ணுறதுக்காக சதி பண்ணி ஆதரையை டெல்லிக்கு அனுப்பினாங்க. அவன் தான் செத்து 1.5 ஆச்சு, அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க? இதுதான் அது போட்ட வழக்கு. அதான் அந்த ஆதரையை வந்து கிட்ட வந்து சிவராஜன் சொல்லியிருக்கான், நீ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீ வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிரு, நான் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகே சார். சரி, இறுதி கேள்வியாக, 32 பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு, சட்ட போராட்டம், களத்தில் போராட்டம், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு பிறகு இப்போ மொத்தமாக 7 வந்து விடுதலை ஆகியிருக்கிறாங்க. இந்த விடுதலை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை தருது? ஏன்னா நீங்கள் அந்த பேட்டியில் கிட்டத்தட்ட 8 மேலே முழுமையாக வாழ்க்கையில் முழு நேரத்தையும் வந்து இந்த வழக்குகளுக்காக செலவிட்டேன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. மே 22 இந்த வழக்கை பற்றி நான் என்ன நினைத்தேனோ அது இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்கள் வந்து யாருமே குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள் அல்ல, இது போலீஸ் போட்ட பொய் வழக்கு அப்படின்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். 32 போராட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய எண்ணம் நிறைவேறியிருக்கு. சார், இப்போ இதில் மூவர் முருகன் இவங்க எல்லோருமே ஸ்பெஷல் கேம்பில் வந்து வைக்கிறதுக்கான அந்த விஷயம், ஸ்பெஷல் கேம்பில் தான் இப்போ திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் இருக்கிறாங்க. இதையும் கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்க தமிழ் தேசியவாதிகள், அவங்கள ஸ்பெஷல் கேம்பில் வச்சது வந்து தவறு, அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன அரசுக்கோ இல்லை என்ன சஜஷன் சார் சொல்ல வருங்க? ஸ்பெஷல் கேம்பில் வச்சு தான் ஆகணுங்கிறது சட்டம், சட்டத்தில் கேம்பில் தான் வச்சுருக்கணும்னுட்டு இருக்குது. எனக்கு இவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, இது கிடையாது, நார்மலாக அது மாதிரி தான் வைக்கிறாங்க. பெரும்பாலானவங்கள
வந்து சிலோர்லேருந்து வர்றவங்களை பூரா ஸ்பெஷல் கேம்பில் தான் வச்சுறாங்க. ஸ்பெஷல் கேம்பில் கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து விடுதலை செய்துடுறாங்க. அது நடைமுறையில் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் நம்ம விடுதலையே நம்ம போட்டு வழக்கு போட்டு ஸ்பெஷல் கேம்பில் இருந்தவங்கள கவர்மெண்ட்டாக பார்த்து அன்றைக்கே ஒரே நாளில் கொண்டு வைக்க முடியாது. அவங்களுடைய நன்னடத்தை வச்சுட்டு பார்த்து கொஞ்ச நாள் கழித்து அவங்கள விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது அரசாங்கம் பார்த்து செய்யலாம். சார், இந்த ஏழு தமிழர் விடுதலையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தலைமுறையை சார்ந்தவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லப்படுறவங்க பல நெடுமாறன் தான் இதுக்கான முன்முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து எடுத்தார், தமிழ் தேசியவாதிகள் தான் இதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து? மே 21ஆம் தேதி 1991 97 வரைக்கும் இந்த வழக்கு பக்கம் யாருமே திரும்பி பார்க்கல. இந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் சின்ன உதவியாவது செய்யணுங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. எல்லாம் பயந்து ஓடுனவங்கள தான் இருந்தாங்களோ யார் இல்லை. 96 தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி வந்துட்டுது. கலைஞர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து யார் மேலேயும் வந்து பொய் கேஸ் போட அனுமதிக்க மாட்டார் அவர். யாரும் அடக்குமுறையை அவர் அனுமதிக்கலை. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் வந்து முன்னாடி வந்தாங்க. இதில் இந்த பல நெடுமாறனுடைய ரோல் எப்படி வந்துச்சுனாக்கா, 98 நான் கேஸ் வந்து இங்கே பிப்ரவரி 1998 வந்து எல்லாத்துக்கும் 26 பேருக்கு தூக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அப்பீல் ஹைகோர்ட்டில் கிடையாது. அப்பீல் போடணுனாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுனாக்கா பல லட்சம் ரூபா செலவாகும். இந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ விஜய் டிவியில் கிட்ட ஒரு திர வந்து பேட்டி கண்டார். அவர் பேரிடார் ரவி ஃபெர்னாண்டஸ்னு பேட்டி கண்டு லைவாகவே போட்டார் விஜய் டிவியில். இது உலகம் முழுதும் அதை பார்த்தாங்க. அப்போ பேட்டியில் இந்த இதெல்லாம் இப்படி இருந்து இந்த வழக்கிலேருந்து உண்மையிலெல்லாம் சொல்லிவிட்டு என்னென்னலாம் போய் கேஸு இதெல்லாம் தெளிவாகவே சொன்ன ஒரு மணி நேரம் பேட்டி அவர் கேட்டுட்டு, இப்போ வந்து டெல்லிக்கு போகிறீங்களே வந்து பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். பொருளாதாரத்திற்கு எங்கள் இடத்தில் ஒரு பைசா கூட கிடையாது. இவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக யாருமே இல்லை. அதுதான் உண்மை, யாருமே இல்லை. நான் உலக தமிழர்கள் மத்தியில் வார்த்தை அப்படியே சொல்கிறேன், உலக தமிழ் மக்கள் மத்தியில் கையேந்தி மடிப்பிச்சு எடுக்க போகிறேன். பிச்சை போடுகின்ற காசை வைத்து கொண்டு நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். இந்த பேட்டியை பார்த்து ஐரோப்பாவிலேருந்து ரங்கனுடைய பிரதர் ஒருத்தர் அங்கே இருந்தார். தமிழ வந்து ஐரோப்பிய நாடு தமிழர்கள் இயக்கங்களெல்லாம் ஒன்று கூடி அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அங்கே முடிவெடுத்து என்னை வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து எல்லாத்து தமிழ் இயக்கத்திலெல்லாம் வந்து பேச சொல்லி கூப்பிட்றாங்க. நான் 98 போய் ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளையும் சுற்று பயணம் பண்ணி பெரும்பாலான தமிழர்கள் அங்கே இயக்கத்தை சேர்ந்தவங்களை பூரா சந்திக்கிறேன். அப்போ வந்து அவங்க தாராளமாக பணம் வந்து கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு கமிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சிவவேறு பாண்டியன் அவங்க கூட பேசி, அப்போ பல நெடுமாறனவர் ஒரு வயசானவங்க பொறுப்பானவங்க இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் போய் பிடிச்சி வைகோவை கூப்பிட்டு அவர் திமுக அப்போ வந்து சரியாக அதிமுகவில் இருக்கார் அரசியல் ரீதியாக இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பல நெடுமாறனை வந்து அதுக்கு தலைவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அதுக்கு தலைவராக போட்டாங்க. அதனால தான் அவர் அப்போ வந்தவர் தான் வழியே. அதுக்கு முன்னாடி அவர் இந்த காரியத்துக்கு அவர் வரவே இல்லை. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஏராளமான பணம் வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு தெரியாது. அதை படத்தை வச்சு டெல்லியில் வந்து மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் வச்சாங்க, செலவாச்சு. 19 விடுதலையானாங்க, மற்றவங்களுக்கு இதாகிடுச்சு. சார், இவ்வளவு நேரம் எங்களோட ரூட்ஸ் தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய பல்வேறு அனுபவங்களை வந்து சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வாங்க வணக்கம்.